ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் மதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பபுள் பாத் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து பயங்கர டயர்டாக வந்து வேலை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, வீக்கெண்டு வந்து எப்படி ஃபிசிக்கலி மென்டலி உங்களை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீக்கெண்டு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத் டப் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் இதை ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வார்மாக தண்ணியை வந்து திருப்பி விட்டுட்டு, உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் பாத் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த நமக்கு பாத் டப்பில் நுர வரும்ல, அதுக்காக அந்த பாத் சொல்யூஷன் இல்லை பாத் பாம் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது எல்லா கடையிலையும் ஆக்சுவலி வந்து இது கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தண்ணி திருப்பி விடும் போதே வந்து டேப்போட அந்த கீழே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு, அந்த பாத் டப்போட பாட்டம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் அதில் போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத் சால்ட்டு, இதுக்கு முன்னாடி அரோமா தெரப்பி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து இந்த பிராண்ட் நான் வாங்கி வச்சுருந்தேன், பட் ஆக்சுவலி அது காலியாகிடுச்சு. இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது வந்து ரோஸ் ஃப்ளேவர். இது வந்து நான் மம்சோலேருந்து வாங்கினேன். பாத் சால்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, பாடி பெயின்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆகும், ஆஸ் வெல் அஸ் இது வந்து ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அதுவும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் ஆல்ரெடி ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு இன்னும் ட்ரமெட்டிக்கலாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் கூட மேலே போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் போடல, அதில் இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் அரோமா தெரப்பியில் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேண்டில். ஓமே குட்னஸ், இதோட இது தேர்ட் டைமோ ஃபோர்த் டைமோ நான் வாங்குறேன், எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. இது இந்த கேண்டிலை நீங்கள் ஏற்றி கூட வைக்க வேணாம், அதை மோந்து பார்த்தாலே போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், சூப்பர் ப்ளசண்ட்டு ஸ்மெல் வரும். ஐ திங்க் இது வந்து யூக்கலிப்டஸ் ப்ளஸ் பெப்பர்மெண்ட்டோட ஃப்ளேவரு, செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேண்டில் வந்து ஏற்றி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பாத்ரூம்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேண்டில் ஆஸ் வெல் அஸ் நான் இன்னொரு ஒரு கேண்டில் ஐக்கியாலேருந்து வாங்கியிருந்தேன், அது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். இது மைல்டாக தான் ஸ்மெல் கொடுக்கும், பட் ஆனால் நான் லைட்டிங்காக இன்னொரு ஒரு கேண்டிலும் ஆக்சுவலி வந்து ஏற்றுவேன். ஸோ இந்த ரெண்டு கேண்டிலும் ஏற்றி வச்சதுக்கப்புறமா வந்து என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ என்னோடய மொபைலை வந்து என்னோடய ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுவேன், போஸ். இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சின்ன ஸ்பீக்கர் தான், பட் ஆனால் சூப்பராக சவுண்ட் கொடுக்கும். ஸோ இதோட என்னோடய ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரியான மியூசிக்ஸ் யூடியூப்பில் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி போட்டு விட்டுருங்க. எப்படினாலும் இதெல்லாம் வந்து ஒரு 2 hours 3 hours வந்து ஆக்சுவலி போகும். ஸோ நீங்கள் இந்த கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ண வச்சுட்டு நீங்கள் அந்த பாத் டப்பில் போயிட்டு ஒரு 1/2 hour படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் டியூப்லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த கேண்டில் லைட்டில் மட்டும் இருந்தால் தான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆக்சுவலி இருக்கும். ஸோ ஒரு 20 minutes 1/2 hour நீங்கள் அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எவ்ரி வீக்கெண்ட் ஆக்சுவலி நான் என்னோடய ஹஸ்பண்ட்காக பண்ணுவேன், எனக்குன்றத விட அவருக்காக தான் இதை பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நீங்களும் இதை வந்து வீக்கெண்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட ஏதாவது ஸ்க்ரப் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரப்புக்கு வந்து பர்டிகுலர்லி இந்த பிராண்ட் அந்த பிராண்டெல்லாம் வந்து கிடையாது. என்கிட்ட வந்து காஃபியோட இந்த காஃபின் பாடி ஸ்க்ரப் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக பாடியில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களோட பாடி வாஷை போட்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறமா வந்து அதே அரோமா தெரப்பி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து அந்த யூகலிப்டஸ் நான் அந்த இது பிராண்டு சொன்னால கேண்டிலோட பிராண்டு, அதே பிராண்டு தான் இந்த மாய்ஸ்சரைசர். இது போட்டிங்கன்னா உங்கள் பாடி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஆகிடும். ஸோ மைண்டுக்கும் பாடிக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு அரோமா தெரப்பி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.